வெல்கம் டு கேம் ஜோன். நாம இங்க என்ன பார்க்க போறோம்னா ஸ்டூடண்ட் ஐபிஎல் செஷன் பார்க்க போறோம். அபவுட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஷே சந்தியா இவங்க வந்து 20 கான்செப்ட் பத்தி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்ல வராங்க, கண்ட்ரோல் ஹீட் அண்ட் கூலிங் ஆஃப் மெட்டல், அதாவது என்ன சொல்ல வராங்க ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. எதுக்கு இருந்தாங்க கண்ட்ரோல் ஹீட் அண்ட் கூலிங் ஆஃப் மெட்டல் எதுக்கு பண்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்றதுக்காக, ரிசியல் அந்த மெட்டல் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆல்டர் பண்றதுக்காக தான் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆல்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டல், அதனால கண்ட்ரோல் ஹீட்டிங் அண்ட் கண்ட்ரோல் கூலிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட்னா கண்ட்ரோல் கூலிங் அண்ட் கண்ட்ரோல் ஹீட்டிங் ஆப்ரேஷன் தான் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. மெயினாக வந்து அனலிங், நார்மலைசிங், அனலிங் நார்மலைசிங், கேஸ் ஹார்டனிங், அப்புறம் ஹார்டனிங், நிறைய டைப்ஸ் இருக்கு. அனலிங்ல நிறைய டைப்ஸ் வரும், ஃபுல் அனலிங், ப்ராசஸ் அனலிங், ரீக்ரிஸ்டலைசேஷன் அனலிங், ஸ்பெரடாய்ஸ் அனலிங், அடுத்தது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங், இதெல்லாமே வந்து அனலிங்கோட டைப்ஸ். அப்புறம் நார்மலைசிங், அப்புறம் வந்து கேஸ் அனலிங் என்னென்ன வரும்னா சைனைடிங், கார்பரைசிங், நைட்ரைடிங், கார்போ நைட்ரைடிங், இதெல்லாம் வந்து எங்கே வரும்னா சைனைடிங் ப்ராசஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெம்பரிங், டெம்பரிங்கில் என்னென்ன வரும்னா ஹார்டனிங்கில் டெம்பரிங், மார் டெம்பரிங், அப்புறம் ஆஸ் டெம்பரிங், இதில் வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அனலிங், நார்மலைசிங், கேஸ் ஹார்டனிங், அப்புறம் ஹார்டனிங். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அனலிங், நார்மலைசிங், கேஸ் ஹார்டனிங், அதுக்கப்புறம் ஹார்டனிங், இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சப்கிரிட்டிக்கல் அனலிங். ஓகே, சப்கிரிட்டிக்கல் அனலிங் வந்து எந்த அனலிங் சொல்ல வராங்க, ஸோ அனலிங், அனலிங்கில் ஒரு டைப் தான் சப்கிரிட்டிக்கல் அனலிங் சொல்ல வராங்க. அது இது வந்து ஃபுல் அனலிங், ப்ராசஸ் அனலிங், ரீக்ரிஸ்டலைசேஷன் அனலிங், ஸ்பெரடைஸ் அனலிங், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங். இல்லை சப்கிரிட்டிக்கல் அனலிங் எது சொல்ல வராங்கன்னா ப்ராசஸ் அனலிங் தான் என்ன சொல்ல வராங்கன்னா சப்கிரிட்டிக்கல் அனலிங் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா ஃபுல் அனலிங் அடுத்த ஸ்டேஜ், ஸோ ஃபுல் அனலிங் நம்ம கிரிட்டிக்கல் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து சப்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கல் ப்ராசஸ் அனலிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்கிரிட்டிக்கல் அனலிங் அப்படின்னா ப்ராசஸ் அனலிங் இஸ் ஆல்சோ கால்ட் சப்கிரிட்டிக்கல் அனலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் அனலிங். ஓகே, கமர்ஷியல் அனலிங் வந்து எதை சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங் தான் என்ன சொல்ல வராங்கன்னா கமர்ஷியல் அனலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கமர்ஷியல் அனலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா மெட்டல்குள்ளே மேடப் ஆகிக்கிற இன்டர்னல் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுதான் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டே அதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த உள்ள இருக்கிற மெட்டல் இருக்கிற இன்டர்னல் ரெசிடியல் ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பர்பஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து கமர்ஷியல் அனலிங், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் உள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ணுறதா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னா ரெக்கவரி ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங் தான் வந்து என்ன சொல்ல வராங்க கமர்ஷியல் அனலிங் அப்படி சொல்ல வராங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற அனலிங் தான் வந்து ஸ்ட்ரெஸ் அனலிங், அது இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கமர்ஷியல் அனலிங் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ப்ராசஸில், எந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் நமக்கு கிடைக்குன்னா நார்மலைசிங், எங்கே கிடைக்கும்னா நார்மலைசிங்கில் தான் ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதே இந்த ஃபைன் இடத்துல கொரஸ் ரஃப் கிரெயின் ஸ்ட்ரக்சர் எங்கே கிடைக்குன்னா அனிலிங்கில் கிடைக்கும், ஃபுல் அனிலிங்கில் கிடைக்கும். ஸோ ஃபுல் அனிலிங்கில், அனிலிங்கில் அது வந்து ஃபுல் டைப் வந்து ஃபுல் அனிலிங்கில் கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் இந்த கொரஸ் கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் எங்கே கிடைக்குன்னா நார்மலைசிங்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலைசிங் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். நார்மலைசிங்கில் வந்துட்டு எந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குன்னா ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதே வந்து ஃபுல் அனலிங் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ டைப் ஆஃப் அனலிங், அதில் வந்து கோர் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து காஸ்ட்லி, மோர் டைம் கன்சியூமிங், அப்புறம் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாமே வந்து ஒரே கேட்டகரி ஆஃப் அனலிங்கில் வரும். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபுல் அனலிங் தான் சொல்லுவோம். அனலிங்கில் தான் நம்ம ரொம்ப காஸ்ட் தான். இப்போ அனலிங்கும் நார்மலைஸும் கம்பேர் பண்ணும்போது அனலிங்கில் வந்து ஃபர்னஸில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஃபர்னஸ்ங்கும்போது எல்லாமே ஃபர்னஸ்குள்ளே நடக்கும். ஸோ அது வந்து காஸ்ட்லி. நார்மலைசிங் வந்து நார்மலாக நம்ம ஏர் டெம்பரேச்சரில் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நார்மலைசிங் அந்த வந்து கம்பேர் டு அனலிங் வந்து அது காஸ்ட் வந்து கம்மி தான், காஸ்ட் சேவிங்ஸ் தான். ஸோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது வந்து அனலிங் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபுல் அனலிங் நம்ம வச்சுக்கலாம், ஃபுல் அனலிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துருந்தா ஃபுல் அனலிங், அடுத்தது மோர் டைம் கன்சியூமிங்னாலும் ஃபர்னஸ்குள்ளே இருக்கிற அதுவும் வந்து டைம் கன்சியூமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் வந்து இங்கே வந்து ஃபுல் அனலிங்கில் வந்து ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்னஸ்குள்ளேயே நடக்கிறதுனால எந்த லொக்கேஷன் கொண்டு போனாலும், எங்கே கொண்டு போனாலும், மாற்றி மாற்றி வச்சாலும் உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அது லொக்கேஷன் கேட்ட மாதிரி மாறாது, அதே தான் இருக்கும். சப்போஸ் நம்ம நார்மலைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏரில் தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஏரில் பண்ணும்போது
போது இப்போ ஒரு மெட்டல் உள்ள வந்து உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அது வெளியே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் ஆல்டர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபுல் அனலிங்ல வந்து ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி ஒப்டைன் பை ஃபுல் அனலிங் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா அனலிங்ல வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா பர்னஸ் வந்து யூஸ் பண்ணி பண்றதால நமக்கு வந்து ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்பவுமே மாடலிங் ப்ராசஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைப்போ எபெக்டாய்ட் ஸ்டீல். ஓகே, இது ரெண்டுமே என்னன்னா அனலிங்கோட ஹைப்பர் ரிப்டாய்ட் அண்ட் ஹைப்பர் யூட்டர்டைட் ஸ்டீல் வந்து அனலிங்க நம்ம பார்ப்போம். ஹைப்போ யூட்டர்டைட் ஸ்டீல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஹைப்போ ஹைப்பர் அப்படிங்கும் போது ஹைப்போ ஹைப்பர், ஸோ ஹைப்போல என்ன கிடைக்குன்னா பியலை கிடைக்கும், பியலை பிளஸ் ஃபெரை கிடைக்கும். இதுல சேம் பியலை பிளஸ் சிமெண்டை கிடைக்கும். ஸோ ஹைப்போல வந்து பியலை பிளஸ் என்ன ரிசல்ட் ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்குன்னா பியலை பிளஸ் ஃபெரைட் கிடைக்கும். அப்புறம் அதே ஹைப்போல பியலை பிளஸ் பியலை பிளஸ் எக்ஸஸ் ஆஃப் சிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹைப்போனா ஹெச்பிஎல்னு அமைச்சிடலாம், ஹைப்பர்னா ஹெச்பிசி அப்படின்னு அமைச்சிடலாம். ஸோ ஹைப்போ அப்படிங்கிற கோபி, ஓகே இதுல வந்து பியலை பிளஸ் ஃபெரைட், இதுல வந்து பியலை பிளஸ் சிமெண்டைட் அப்படிங்கிறத நம்ம அமைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குவென்சிங் மீடியம். ஓகே, குவென்சிங் மீடியம் வந்து நிறைய மினரல் ஆயில், வாட்டர், அக்வா சொல்யூஷன் ஆஃப் எனியோ சென்னிசியல் வாட்டர் ஆக் இதெல்லாமே குவென்சிங் மீடியம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மினரல் ஆயில் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஹை கார்பன் ஸ்டீல்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து மினரல் ஆயில். அதே வாட்டர் என்னும் போது லோ கார்பன் ஸ்டீல்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து வாட்டர், அக்வா சொல்யூஷன் ஆஃப் எடோஹெச் என்ஏசியல் இதில் வந்து லோ கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் ஆக் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பைப்ஸ், ரயில்ஸ், அப்புறம் மோஸ்டாக பைப்ஸ், ரயில்ஸ், ஃபார்ஜிங் ஆப்ரேஷன் எல்லாமே ஹெவி ஃபார்ஜிங் ஆப்ரேஷன் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்டர் அண்ட் ஏரை வந்து குவென்சிங் மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மினரல் ஆயிலில் வந்து ஹை கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, வாட்டரில் லோ கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து வாட்டர் ஏரில் வந்து பைப் ரெயின் ஹெவி ஃபார்ஜிங் இதில் வந்துட்டு வாட்டர் ஏர் யூஸ் பண்ணுவாங்க, இதுதான் வந்து குவென்சிங் மீடியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேபிட் கூலிங் வேப்பர் டிரான்ஸ்போர்ட். ஓகே, வேப்பர் டிரான்ஸ்போர்ட் கூலிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா குவென்சிங் குவென்சிங் ப்ராசஸில் ஒரு ப்ராசஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ஹார்டனிங் தான் கொஞ்சம் சொல்லுவோம், டைப்ஸ் அந்த அனுலிங் ஹார்டனிங் தான் கொஞ்சம் சொல்லுவோம். ஸோ அந்த கொஞ்சிங்கில் ஒரு டைப்ஸ் ஒரு ஸ்டேஜ் தான் வேப்பர் டிரான்ஸ்போர்ட் கூலிங் ஸ்டேஜ். இந்த வேப்பர் டிரான்ஸ்போர்ட் கூலிங் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா பபிள் ஃபார்மேஷன் எங்கே நடக்கும்னா இந்த வேப்பர் டிரான்ஸ்போர்ட் கூலிங் ஸ்டேஜில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரேபிட் கூலிங் ஆக்சுவலாக மூணு ஸ்டேஜ் இருக்குது, ஒன்று வந்து லிக்விட் கூலிங் ஸ்டேஜ், அப்புறம் வேப்பர் டிரான்ஸ்போர்ட் கூலிங் ஸ்டேஜ், இன்னொன்று வேப்பர் ஜாக்கெட் ஸ்டேஜ் அப்படின்னு மூணு ஸ்டேஜ் இருக்குது. அதில் வந்து வேப்பர் டிரான்ஸ்போர்ட் கூலிங் ஸ்டேஜில் தான் வந்து ரேபிட் கூலிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டல் அபோவ் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, இது என்ன சொல்ல வராங்கன்னா அதே குவென்சிங்கோட ப்ராசஸ் தான், குவென்சிங் இதை பார்த்தோம் அதே தான். ஸோ மெட்டல் அபோவ் பாயிலிங் பாயிண்ட், இப்போ குவென்சிங்னா நம்ம வாட்டர் ஹீட் வந்து ரிமூவ் பண்ணுவோம், வாட்டரோ ஏதோ யூஸ் பண்ணி ஹீட்டை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, இந்த மெட்டல் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த மெட்டல் வந்து ஒரு வாட்டர் கூட நம்ம போட்டு அந்த ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ வாட்டர் கூட போடும்போது இந்த மெட்டல் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து இது மெட்டல் டெம்பரேச்சர், இது வாட்டரோட டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மெட்டல் டெம்பரேச்சர் வந்து வாட்டர் டெம்பரேச்சரோட அதிகமாக இருந்துச்சுன்னா, மெட்டல் டெம்பரேச்சர் வந்து வாட்டர் டெம்பரேச்சரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, வேப்பர் ஜாக்கெட் குவென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னன்னா வேப்பர் ஜாக்கெட் குவென்சிங் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே அதில் வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட்னா என்ன சொல்லுவாங்க, மெட்டல் அபோவ் பாயிலிங் பாயிண்ட்னா வாட்டரோட சொல்கிறாங்க, வாட்டரோட டெம்பரேச்சர் சொல்கிறாங்க, இதே மெட்டலோட டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. ஸோ மெட்டல் டெம்பரேச்சர் வாட்டர் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னன்னா வேப்பர் ஜாக்கெட் குவென்சிங் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மெட்டல் பிலோ பாயிலிங் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா லிக்விட் கூலிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் குவென்சிங் முன்னாடியே பார்த்தோம், லிக்விட் கூலிங், வேப்பர் ஜாக்கெட், வேப்பர் டிரான்ஸ்போர்ட். வேப்பர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ராபிட் கூலிங் நடக்கும், பபிள் ஃபார்மேஷன் நடக்கும். இதில் வந்து மெட்டல் வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து வேப்பர் ஜாக்கெட், அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து லிக்விட் கூலிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேப்பர் ஜாக்கெட் என்ன நடக்கும்னா கேசியஸ் லேயர் ஒரு ஃபார்ம் ஆகும், செப்பரேஷன் ஃபார்ம். ஏன்னா இந்த ஹீட் ரிமூவல் பண்ணுறதுக்காக ஒரு கேசியஸ் லேயர் ஃபார்ம் ஆகும். இதுக்குன்னா செப்பரேஷன் ஆஃப் மெட்டல் அண்ட் லிக்விட். ஸோ இந்த மெட்டல் அண்ட் லிக்விட் வந்து செப்பரேஷன் பண்ணுறது கேசியஸ் லேயர் ஃபார்ம் ஆகும். அது என்ன டைப்னா பேப்பர் ஜாக்கெட் குவென்சிங். நெக்ஸ்ட் ஹார்டனிங் ஆஃப் FC. ஹார்டனிங்ல என்ன சொல்ல வரோம், என்ன நடக்கும் அப்படிங்கும் போது இது வந்து என்னன்னா ஆர்சனைட் சொல்லலாம். ஸோ ஆர்சனைட் வந்து என்ன ஆகும்னா என்ன கன்வெர்ட் ஆகும்னா மார்டன் சைட்டாக கன்வெர்ட் ஆகும், ஆசிட் ஸ்ட்ரக்சர் மார்டன் சைட்டாக கன்வெர்ட் ஆகும். இது ஆசிட் ஸ்ட்ரக்சர் வந்து FC ஃபேஸ் சென்டர் கியூபிக்னு சொல்லுவாங்க. மார்டன் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவாங்கன்னா பாடி சென்டர் டெட்ராகோனல். ஸோ பாடி சென்டர் டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் ஹார்டனிங் பை குவென்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹீட்டிங் ரேஞ்ச் சொல்லியிருப்பாங்க, 500°C வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நீடில் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ இப்படி இருக்கும். ஸோ நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் இது என்ன சொல்லுவாங்கன்னா மார்டன் சைட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா
needle like structure. In the needle like structure, one point is slip. No slip occurs. In the needle like structure, slip occurs. Why? Slip occurs. Why needle like structure? The form and the content are the needle like structure. That is slip occurs. That is the heart and structure. Next, recovery. So, recovery is already passed. Stress relief. Recovery induced step and the relief of the solarana, recovery of solarana, stress relief annealing is also called commercial annealing. Reading about stress is also called commercial annealing. Next, work hardening. So, work hardening, hardening, other two types of work hardening and age hardening. Work hardening is called strain hardening, age is called precipitation hardening. Next, durability. So, strain hardening, work hardening, precipitation hardening, age hardening. If you have a metal, you can't do it. Next, duralumin. So, duralumin and why alloy? This is aluminium copper alloys. Aluminium and copper alloys. Duralumin is used for aircraft, automobile, surgical instrument. Why alloy is used for aluminium? Hardness. Hardness is related to the carbon content, cooling rate, specimen size, and ductility. Hardness is directly proportional to carbon content. Hardness is carbon content, hardness is carbon. Cooling rate. So, faster cooling rate is greater hardness. If it is slow cooling, faster cooling, slow cooling, hardness is greater. Specimen size. So specimen size is hardness indirectly proportional to size. So size kammiya irundhuchna or material group 50 mm diameter steel, 100 mm diameter steel hardness adhigama irukku appadina nam vandu size poduthu pogakudadhu edhu size kammiya irukku adha hardness adhigama irukku. So specimen size vandu indirectly proportional appdi solraanga. Apra ductility enna solraanga harness pottu indirectly proportional appdi solraanga. Thank you, thank you. The one word.